செஞ்சுரியின் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற 305 ரன்னை இலக்காக இந்தியா நிர்ணயித்துள்ளது. நான்காம் நாளான இன்று 16 ரன்னுடன் ஆட்டத்தை தொடங்கிய இந்திய அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதனால் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 327 ரன் குவித்திருந்தது. எனவே இந்திய அணி 304 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இதையடுத்து தென்னாப்பிரிக்கா அணி இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வருகிறது. அந்த அணி முதல் இன்னிங்ஸில் 197 ரன் எடுத்திருந்த நிலையில் 305 ரன் வெற்றி இலக்கை நோக்கி ஆடி வருகிறது. நாளை ஒருநாள் மட்டுமே ஆட்டம் மிஞ்சியிருப்பதால் இந்த போட்டியில் கண்டிப்பாக முடிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.